அன்பானவர்களே, கோவை எப்போதுமே மனதிற்கு இணக்கமான ஒரு இடமாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கிட்டு போனால் சில்லுன் இருக்கும். நான் மதுரைக்காரன், அதனால் எப்போது அழைப்பு வரும் என்று காத்திருக்கக்கூடிய கோவைக்கான ஒரு மனது எப்போதும் என் மொத்த மனதுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. விஜயா வேலாயுதம் ஐயா அவர்கள் மேலூரில் ஒருமுறை ஒரு விழாவுக்கு என்னை அழைத்தார்கள். இன்னும் ஒன்றரை தினங்கள் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் ஏற்கனவே வாசித்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் தான் அதை பற்றி பேச வேண்டும். அதை பற்றி பேச இருந்த இன்னொருவரால் அங்கே வர இயலாத சூழல், அவரால் அங்கே கலந்து கொள்ள முடியவில்லை என்று உடனே நான் யார் அவர் என்று கேட்டேன். ரவி சுப்பிரமணியம் என்று சொன்னார். அவர் என்னுடைய பிரியமான ஒரு கவிஞர். அவர் பேசியிருந்தால் எந்த அளவுக்கு பேசியிருப்பாரோ அந்த அளவுக்கு என்னால் பேச முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் முயலுகிறேன் என்று சொல்லி அந்த மேடையை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நிகழ்வு என் வாழ்வில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வாக மாறியது. அதற்கு பின்னால் விஜயா வேலாயுதம் ஐயா அவர்கள் என்னை அழைத்தது இந்த விழாவுக்காகத்தான். மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் சுட்டுவதற்கு முதலாவது காரணம், கீரா என்னும் ஒரு எழுத்து நூற்றாண்டின் பெயரால் இந்த விருது வழங்கப்படுகிறது. அடுத்த மகிழ்ச்சிக்குரிய காரணம் என்ன என்றால், மாபெரும் பணக்காரர்கள் கிளப்களில் கூடுவார்கள். ஒரு உல்லாச கப்பலில் பயணம் சென்று வந்து அதை ஒரு புகைப்படமாக்கி அதை ஒரு சோவனீர் வெளியிட்டு அந்த சோவனீரே மொத்தம் 25 to 50 தான் அச்சிடப்படும். அவர்களுக்குள் அதை பரிமாறிக்கொள்வார்கள். அதை நாம் வெளியிலிருந்து பார்க்கவே முடியாது. தூரத்தை செல்லும் விமானம் எப்படி ஒரு புள்ளி போல் நமக்கு தெரியுமோ அப்படி கூட அல்ல. ஜெட் விமானம் செல்லும் பாதை மட்டும்தான் நமக்கு தெரியும், அந்த விமானம் நமக்கு தெரியாது. ஆனால் அன்பானவர்களே, நம் இல்லங்களில் எல்லாம் நாம் புழங்கக்கூடிய ஒரு வணிக பதார்த்தத்தின் தயாரிப்பாளர்களாக நேற்று வரை நான் எண்ணி இருந்த ஒரு குழுமம் இன்று ஒரு மாபெரும் எழுத்தாளனின் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு மாபெரும் எழுத்தாளனுக்கு இப்படி ஒரு விருதை, ஒரு தொகையை, ஒரு காசோலையை, ஒரு பொன்னாடை, அதோடு சேர்ந்து நினைவு பரிசாக சில புத்தகங்கள், இவை அத்தனையும் விடுங்கள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சந்தோஷத்தை, ஒரு ஆழ்ந்த அமைதி. நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறாய், மேலே செல் என்று முதுகிலே தட்டி முன்னகர்த்தக்கூடிய ஒரு உந்து சக்தியை வழங்க முடியும் என்றால் அது எவ்வளவு சிறப்பான ஒரு தருணம். அந்த தருணத்தில் நானும் ஒரு பெரும் புள்ளிக்கு நடுவே இருக்கக்கூடிய 1000-1000 சிறு புள்ளிகளில் ஒன்றென கலந்து கொள்வதில் பெருமகிழ்வை அடைகிறேன். முதன் முதலாக நீதியரசனின் புகைப்படத்தை நான் நாளிதழில் பார்க்கும் பொழுது தவறாக அதை அச்சிட்டு விட்டார்கள் என்றுதான் நம்பினேன். ஒரு வக்கீல் என்று சொன்னால் கூட நாம் நம்ப முடியாத அளவு இளமையோடு ஒருவர் இருக்கிறார் நீதியரசர் என்று சொல்லுகிறார்களே. நாங்கள் பொறாமைப்பட முடியாத 100 நற்குணங்களுக்கு சொந்தக்காரரான நீங்கள் நாங்கள் பொறாமைப்படக்கூடிய உருவத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். மனதில் வைத்துக் கொள்ள மாட்டேன். கோயம்புத்தூர் சொல்ல வேண்டியது இங்கேயே சொல்லிவிட வேண்டும். என்னுடைய அண்ணன் ஒருவர், அவரை பார்த்தால் நான் அண்ணன் என்று ஒத்துக்கொள்வேன், என் மனமும் ஒத்துக்கொள்ளும். அவருக்கு இவர் நண்பர், அதையும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஒருவேளை என் தம்பியின் வகுப்பு தோழர் என்று சொன்னால் இந்த மனம் ஒத்துக்கொள்ளுமோ என்று பொறாமையோடு உங்களை விரும்புகிறேன் ஐயா. அவர் வருகிறார் என்றவுடன் எனக்கு பதட்டம் ஆரம்பித்து விட்டது. இதற்கு பெயர் அறிவார்ந்த சுரம் என்பார்கள். எந்த சபையில் நாம் பேசுகிறோம் என்னும் போது அதற்கேற்ப நாம் நம்மை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா அவையும் ஒன்று அல்ல நண்பர்களே. அதனால் ஏற்பட்ட பதட்டம், ஒரு நல்ல முடிவுக்கு வந்தேன். விஜய வேலாயுதம் ஐயா எனக்கு இந்த கூட்டத்தை பற்றி திட்டமிடத் தொடங்கியதிலிருந்து 3 ஒரு முறை என்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். அவரும் நானும் பல விஷயங்கள் குறித்து பேசினாலும் 2 or 1 இந்த கூட்டத்தை பற்றி பேசும் பொழுது நீங்க வந்துருவீங்க பேசிடுவீங்க அப்படின்னு ஐயா எனக்கு உடனே எனக்கு அந்த பாராசிட்டமால் ஓபன் ஆயிரும். ஆஹா, அந்தரனும் பேசிடணும் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றை மட்டும் நம்பினேன். நான் எழுதுவேன் என்றோ, நானும் சங்கம் வளர்த்த முதுமொழி தமிழில் ஒரு எழுத்தாளர் என்று ஆவேன் என்றோ தெரியாத ஒரு கல்லூரி காலத்திலே யாரையெல்லாம் படித்து நான் கிறங்கினேனோ அந்த வரிசைக்குரிய எழுத்தாளர்களை
அவர்களில் சிலர் இப்போது இல்லை, பலர் இப்போதும் வாழ்கிறார்கள். அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் ஏற்படும், நண்பர்களே, என் குருமார்களை பார்ப்பதாகத்தான் எனக்கு தோன்றும். என் கை பிடித்து இந்த மொழிக்குள், இந்த எழுத்துக்குள் என்னை அழைத்து வந்தது அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. நான் ஆத்மநாமை சந்திக்கவில்லை, சந்திக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னால் வண்ணதாசனை சந்திக்க முடிகிறது. அப்படித்தான் பாலகுமாரனை எந்த அளவுக்கு நான் நேசித்தேனோ, அவர் பெயரால் எனக்கு ஒரு விருது வழங்கப்படும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே தோளில் தட்டி முன்னே நகர்ந்து செல்கிற அந்த ஒரு விஷயம் தான். எழுத்தாளன் என்பவன் கையால் ஆகாதவன் அல்ல, கையால் ஆவதை கொண்டு எல்லாம் செய்ய நினைக்கிறவன் எழுத்தாளன். அந்த வகையிலே நாஞ்சில் நாடனை போல் ஒரு வியப்புக்குரிய எழுத்தாளரை நான் வாசித்ததே இல்லை. இப்போது நான் சொல்லக்கூடிய அத்தனையும் உயர் உணர்ச்சி என்று நினைப்பவர்கள் நினைத்து விட்டு போங்க, அவையெல்லாம் நிச்சயமாக சொல்ல வந்ததை குறைத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது. நாஞ்சில் நாடனை பொறுத்தவரை இந்த மொழி, எந்த ஒரு எழுத்தாளனுமே மொழியை காதலித்து மொழியோடு ஒரு உறவாடி கொண்டே இருக்க தலைப்படுகிறவன். காலத்துக்கும் மொழிக்கும் இடையிலான ஆட்டத்தில் மனித வாழ்க்கை என்பது ஒரு ஊடுபாகும். நாம் எல்லோரும் நினைக்கிறோம் மனிதன் பிறக்கிறான், மனிதன் வாழ்கிறான், மனிதன் மரித்து போகிறான் என்று. அப்படி அல்ல, காலம் மனித கணக்கை தொடங்குகிறது, மனித கணக்கை முடித்து வைக்கிறது. காலம் நின்று கொண்டே இருக்கிறது, அதற்கு எதிராக கைப்பந்து ஆடுவது யார் என்று பார்த்தால் அதன் பெயர் மொழி. மொழி தன்னுடைய ஆகச்சிறந்த அடிமையிடம் தான் ஒரு ஆகச்சிறந்த அடிமை போது நடிக்க வந்தது. ஹுசூர், நான் உங்கள் அடிமை, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ நான் அதை கேட்கிறேன் என்று அது கை கட்டும் பொழுது ஒருவன் மொழியில் வல்லுனன் ஆகிறான். அது அவனது கணக்கை முடிக்கும் பொழுது தன்னுடைய அடுத்த எஜமானனை சந்தித்து அவன் முன் அப்படி மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த மொழி இதுவரை இந்த உலகில் நிலம் எதுவாக இருந்தாலும் காலம் எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் மாறாமல் நாம் ஒப்புக்கொள்ள முடியும். அது என்ன என்றால் மொழி நினைப்பதையெல்லாம் செய்ய வந்தது. யார் மூலமாக? வாழ்கிற மனிதர்களின் மூலமாக. அப்படி பார்க்கையில் எழுதுகிறவனுக்கு இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், மகிழ்வை எழுதுகிறாயா, துயரத்தை எழுதுகிறாயா, இன்று பார்க்கக்கூடியதை எழுதுகிறாயா, எப்போதைக்குமானதை எழுதுகிறாயா. நீ சொல்லுவது இன்றைக்கு ஒலிக்கிறதா அல்லது காலம் கடந்து ஒலிக்கப் போகிறதா? ஒரு ரோஷக்காரன் எழுதாமல் அந்த ரோஷம் அவன் எழுதுவான், முகத்துக்கு நேர பேசிடுவான். யார் முகத்துக்கு நேரங்கிறதா விஷயம். தான் சந்திக்கக்கூடிய தன் அரு அண்டை வீட்டுக்காரன் மீது அல்ல. பாரதி முகத்துக்கு நேராக பேசியவர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் பிறந்து கொண்டே இருப்பார்கள். நாம் எல்லோரும் சாதாரண மனித வாழ்வை கணக்கில் கொண்டு பாரதி இப்போது இல்லை என்று நினைத்தோமே, ஆனால் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் அர்த்தம். அவன் ஒரு ரோஷக்காரன் என்பதில் யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்குமா? அவன் பேசியது இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்குமா? அப்படித்தான் எழுத்தாளன் மொழியில் புழங்கி செல்கிறான். அவன் காகிதத்தில் கத்துவதை காலம் மௌனித்து ஏற்றுக்கொள்கிறது. காலப்பதியனுக்கு தப்பி பிழைக்கிறவை யார் பார்க்கவும் கிடைக்கக்கூடும். காகிதத்துக்கு குரல் முளைக்கும் தினத்தில் அவனுடைய அருகும் பல ரூபங்களை சாட்டும். அவன் குரல் ஓங்கி ஒலிக்கும், அது ஓங்காரமாக வெளிப்படக்கூடும். ஆயிரம் யானைகளின் ஆயிரம் காலத்து பிளிரலைத்தான் எழுத்தாளன் மியூட் செய்துவிட்டு காகிதத்தில் வார்த்து செல்கிறான். அப்படி பார்க்கையில் நான் இதுவரை எழுத்தாளன் என்று சொன்ன அத்தனையிலும் நாஞ்சில் நாடன் என்று நீங்கள் பொறுத்துக்கொள்ளும். எல்லா எழுத்தாளனையும் உடனே புரிஞ்சுக்க, உடனே ஒரு 1000 பேர் வருவான், உடனே புரிஞ்சுக்குவான். இந்த பஸ் என்னென்ன போகுது, ஓடி சென்று அந்த தொங்கிட்டு போறவன் தான், வேற யாருமே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எந்த ஒரு எழுத்தாளனையும் அவன் வாழும் காலத்திலோ வாசகன் வாழும் காலத்திலோ முழுவதுமாக அவதானித்து விட முடியவே முடியாது. நீங்கள் நேற்று மூடிய புத்தகத்தை இன்று திறக்கும் பொழுது அது இன்னொரு அர்த்தத்தை தரும். மேற்கு நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு, புனித நூலான பைபிளை கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு மனம் கசியும் வேளையில் பிரித்து ஏதாவது ஒரு பக்கத்தை படிப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உற்று நோக்கினோமையானால் அது அந்த மதத்துக்கு மட்டுமல்ல, அந்த புனித நூலுக்கு மட்டுமல்ல என்பது விளங்கும். அனைத்து மத நூல்களும் அப்படி வாசிக்கப்படுகின்றன. அதை தாண்டி
பல இலக்கிய நூல்கள் அப்படி கைகொள்ளப்படுகின்றன. என் மனதுக்கு ஒரு நாவலை மிகவும் பிடிக்கிறது. நான் என் மனம் கசியும் வேளையில் ஏதாவது ஒரு பக்கத்தை பிரிக்கிறேன், அதிலிருந்து ஏதாவது ஒரு வாக்கியத்தை பற்றிக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கைக்குள் நான் மீண்டும் நகர்ந்து செல்வதற்கு அந்த வாக்கியம் என்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறது. நண்பன் என்பவன் ஒரு ஆணாக இருக்க வேண்டும் என்றோ, தோழி என்பவன் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்றோ, அவன் ரத்தமும் சதையுமாக நம் முன்னால் நிற்க வேண்டும் என்றோ எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. என் புத்தகங்கள் எனக்கு நண்பர்களாக இருக்க முடியும், என் புத்தகங்கள் எனக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியும். இங்கே ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள், திருக்குறளையும் சத்திய சோதனையும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. அந்த வயசுல நான் ரெண்டி படிக்கவில்லை. நான் சத்திய சோதனையை படிக்கும் பொழுது எனக்கு 35 வயசு. திருக்குறளை நான் என் மகனுக்கு மனப்பாட பகுதி ஆரம்பிக்கும் பொழுது படிக்க ஆரம்பித்து. ஆனால் நான் எவ்வளவு பெரிய மூடன் என்பதை, நல்லவேளை எவ்வளவு தாமதமாக அந்த மூடத்தனத்திலிருந்து விடுபடுகிறேன் என்பதை அன்பு உணர்ந்து. அன்பானவர்களே, நாம் முன்னால் தினமும் 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 ஆக்சிஜன் எப்படி அளவற்றதோ அப்படித்தான் புத்தகங்கள். நமக்கு நேரம் இல்லை. ஆமா, உண்மைதான், நேரத்துக்கு நாம் இல்லை என்பதுதான் அது உண்மை. இருக்கும் போதே படித்து விடு என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிற ஒரு தத்துவம். அப்படி சுரணையுள்ள எழுத்தை காலத்தின் மீது, இட் இஸ் ஸ்பெண்டிங் அஸ், காலம் நம்மை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அதை தெரிந்த பின்னரும் அதோடு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் எவன் ஒருவன் எழுதிவிட்டு செல்லுகிறானோ அவன் தான் எரிய அணையாத நெருப்பொன்றை ஏற்றிவிட்டு செல்லுகிறான் என்ற பொருள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளராகத்தான் நாஞ்சில் நாடனை நான் என் வாழ்வுக்குள் இருந்தேன். இந்த நிகழ்வு யாருக்காக இருந்தாலும் நான் வந்து பேசியிருப்பேனா என்று கேட்டால், நாம பேசியிருப்பேன். ஏனென்றால் ஒரு அறிவார்ந்த சபை, ஒரு நல்ல மனிதனின் பெயரால் வழங்கப்படக்கூடிய விருது. என அழைக்கிறவர் வந்து ஐயா வேலாயுதம் ஐயா. ஆனால் இந்த உலகில் திட்டமிடாத யதார்த்தங்களின் பின்னால் தான் மாபெரும் சௌகரியங்களும் வசீகரங்களும் பொதிந்த ரகசியங்கள் கலந்து கிடக்கின்றன என்பார்கள். பாருங்கள், நான் அழைக்கப்பட்ட இந்த வருடம் நாஞ்சில் ஐயாவுக்கு விருது. 5 வருஷமா கொடுக்கலங்கிறதுக்கு என்னென்னவோ காரணமா சொல்றேன், நான் சொல்லுகிறேன், நான் வந்து பேச வேண்டும் அல்லவா, நான் அதற்கு விஜயா வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு பரிச்சயமாக வேண்டும் அல்லவா. நான் கோவைக்கு வந்து பேசாமல் இந்த விருதை கொடுத்தால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த சுதந்திரத்தையும் எனக்கு எழுத்தும் வாசிக்கும் தான் தருகிறது. அன்பானவர்களே, 130க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதிய ஒரு எழுத்தாளன் நாவல்கள் கட்டுரைகள் அந்த அதெல்லாம் நீங்க வந்து தமிழ் விக்கிலையும் விக்கிபீடியாலையும் மற்றதிலையும் படிச்சுக்கோங்க. நான் உங்கள் முன்னால் ஒரே ஒரு கதையின் சுருக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவுதான் என்னுடைய வாழ்த்து. அதில் ஒரு வாக்கியம் வருகிறது, அந்த வாக்கியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அந்த கதைக்குள் நாம் சென்று திரும்ப வேண்டும். சரி, ஒரே ஒரு கதை. இந்த கதை எப்போது எழுதப்பட்டது என்றால், எனக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் கோபப்பட மாட்டேன், உண்மையாகவும் சொல்றேன். ஒரு 50 சரி பரவாயில்ல, நான் மேக்கப் குறைச்சுக்கணுங்கிறது தான் கரெக்ட். எனக்கு 47 வயதாக இருக்கு. நான் 1977 வருடம் பிறந்தேன். என்னுடைய காகித அண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது, என் காகித தம்பி என்று இந்த கதையை நான் சொல்லுவேன். அந்த வருடம் நாஞ்சிலார் எழுதிய ஒரு கதை இந்த கதை. இந்த கதை வட மாநிலத்தில் ஒரு நகரத்தில் தொடங்குகிறது. ஒருவன் ஒரு ஃபோன் செய்கிறான். வால்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில் வைண்டிங் செக்ஷன்ல பணிபுரியிற ஒரு சோமசுந்தரம் ஒரு யுவன், அவன் ஒரு ஃபோன் பண்றான். அவனுடைய அனுபவ இதழ் தான் இந்த கதை. தொலைபேசி எடுக்கிறது அவன், அவன் கேட்கறது வந்து ஒருத்தர், அவரை காணும். வேற யாரோ ஒருத்தர் எடுக்கிறார், எங்கங்க கேட்டன் எங்க கேட்டான். அவர் வெள்ளம் எடுக்கிறார், எப்போ வருவாரு தெரியாது. இல்லைங்க, காலையில 10:30 வண்டி எடுக்கிறேன்னு சொன்னாரு. மணி இப்போ வந்து 10:30 ஆச்சு. பாம்பேல இருந்து பாராகங்கிங்கிற ஒரு இதுக்கு வந்து 2 ஷிப்மெண்ட், 2 லாரி லோடு போகணும். நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய மெஷின். அந்த மெஷினை நிர்மாணம் பண்ணிட்டு பல துண்டுகளாக பிரித்து பல பெட்டிகளாக்கி, ஓடுதுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் பல பெட்டிகளாக்கி அந்த டிஸ்மேண்டில்னு சொல்லுவோம், அதை பண்ணிட்டு அதை அனுப்பி வைக்கணும். அந்த இதை அனுப்பி வைக்கிறத பாருங்க, அன்னைக்கு 23ஆம் தேதிக்குள்ள அதை போய் சேரணும். டிசம்பர் 23
24-25 லீவு, 25 வந்து கிறிஸ்துமஸ் லீவு, 23க்குள்ள போகலைன்னா தென்னங்க ட்ரெயினிங் இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு சொல்லிருக்கு, பெனால்டி உண்டு. லாரி வருது இது அனுப்புறோம் அப்படிங்கிறது அவனுடைய 6 மாதம் அவனுக்கு அதான் வேலை. அப்பப்போ அந்த மாதிரியான ஷிப்மெண்ட் ரெடி பண்ணி அவன் கொடுக்கணும். மணி 10:30 அதாவது சரிங்க அவர் வந்தா எனக்கு பேச சொல்லுங்கன்னு வைக்கிறான். மத்த வேலையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு பாக்குறான். லோட் பண்றதுக்கு உண்டான சிப்பந்திகள் இருக்காங்களா? இருக்காங்க. மற்றதெல்லாம் இருக்கு. வண்டி வரப்போது ஏற்றி விட போறோம். ஏற்றுனா இவ்வளவு நேரம் ஆகும், டிராவல் டைம் இவ்வளவு நேரம், அங்க போய் இவ்வளவு ரீச் ஆகும். இப்படித்தானே ஒரு மனிதன் வந்து நியூமரிக்கலா கணக்கு போடுவோம். 12 மணி ஆகுது அந்த கேட்டனை காணும். இந்த இப்பவே அனுப்பி ஆகணுமா? 2 நாள் முன்னாடி அனுப்பி இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ண. 20ஆம் தேதியே அனுப்பி இருந்தா 23ஆம் தேதி கேஷுவலா போய் சேரலாம். அவனால அப்படி செய்ய முடியல. அதுக்கு பல லௌகீக காரணங்கள் இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு அவன் அந்த வேலையை கொடுத்ததுக்கு காரணமே அந்த கம்பெனியில வேலை பார்த்தா இன்னொரு மேலதிகாரியோட சிபாரிசு கொடுத்திருக்கான். மொதோட்டி கேட்டேன் காணும், கேட்டேன்னு இவனை கேட்க வச்சுட்டு ஆள் வரல. அடுத்த தடவை போன் பண்ணும்போது அங்கே ஒரு சிப்பந்தி எடுக்கிறார். சார் வந்துருவார் சார், இப்பதான் உங்களுக்காக தான் போயிருக்காருங்கிறான். என்னடா இது, எனக்காக தான் மணி வந்து 11:00 11:30 என்னடா பண்றது, சாப்பாட்டு நேரம் வருது, இவன் போய் சாப்பிட்டு வரான். திரும்ப ஸ்பீடு கிரியர்ஸுக்கு போன் பண்றான். அதே சிப்பந்தி எடுக்கும் போது எங்க அவனா வந்துருவாருன்னு நினைக்கிறேங்கிறான். கோபம் பொத்துக்கிட்டு வருது. இவனால சமாளிக்கவே முடியல. இனி அந்த நாய் வால்ஸ் கம்பெனிக்குள்ள வந்துச்சுன்னா தூக்கி போட்டு வெளிப்பேன்னு சொல்லு. கொந்தளிக்கிறான். போன வச்சான். மேலதிகாரிக்கு போன் பண்ணி சார் 26ஆம் தேதி அனுப்பலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக போன் பண்ணோம். தாருவாலா அப்படிங்கிறவர் அந்த நார்த் இந்தியன், அவர் தான் சிஇஓ. அவருக்கு போன் பண்ண உடனே தாருவாலா சொல்ற, நோ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ அனுப்பு. கார்பரேட்ல ஒரே ஒரு வார்த்தை தான் அது. நம்ம இன்னைக்கு சமூகம் நமக்கு நல்லா பழகிடுச்சு. அனுப்ப முடியாது. அவர் சொல்றாரு, அது நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது, வேற இடத்துல ட்ரை பண்ணு, வேற வண்டியும் முடிய. நல்லா பாருங்க, இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ற அந்த கம்பெனி இல்ல, எந்த கம்பெனியுமே தான் சொந்த பொருட்களை லாரி வச்சுக்காரு. ஏன்னா லாரியும் அவனே வச்சுக்கிட்டா லாரி டிரைவர் லீவு போட்டா அவன் பார்க்கணும், மெக்கானிக்ல ஏதாவது ப்ராப்ளம், அதனால எது எது தான் பார்க்கணும், எது எது சப்கான்ட்ராக்ட்ங்கிறத தெளிவா இருப்பான். அப்போ அந்த தாழ்வாரை சொல்லிட்டு வச்சவனுங்கிற வழி இல்லை. இன்னொருத்தருக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்கிறான். அவர் சொல்றாரு, இன்னொரு கம்பெனி இருக்கு, நீ கேளு, கெஞ்சி பாரு வீரையா அப்படின்னு போன் பண்றான். வீரையாவோட 1 மணி நேரம் பேசுறான். ஐயா நீ பண்ணா இந்த உதவி பண்ணா பெரிய தெய்வம்யா, இதோட மட்டும் இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பல சாகசங்களை செய்வோம், வருங்காலத்தில் உனக்கு அதைத்தானே இதைத்தானே இதைத்தானே, எப்படியாக என்னை காப்பாத்தி விடு. இல்ல என்னோட சிஇஓ வந்து என் மண்டையை பூசணி காட்டி போதா லாரிகள் வச்சு ஏற்றிடுவாண்டா, என்னை காப்பாத்தி விடுறான். அவன் சொல்றான், ஒரு லாரி இருக்கு, இன்னொரு லாரி நாகலிஸ்தரை வாங்குறேன். என்னடா இப்படி பேசுற, கழுத்தோட விட்டுறது போல இடுப்போட விட்டுவான், அவ்வளவுதான் வித்தியாசம், என்னை காப்பாத்தி விடுறான்னு. ஒரு வழியாக எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு வர வேண்டியதுன்னு நமக்கு தெரியும், எத்தனை மணிக்கு வருது அப்படின்னா 4 மணிக்கு வருது. இப்போ தாழ்வாளர் கிட்ட போன் வருது. நான் வீட்டில் தான் இருப்பேன், வெரி குட், முதல் ஆள் எப்போ போகும், 2வது ஆள் எப்போ போகும், மேலதிகாரிகள் எதுவுமே தெரியாது. ஓடுற மாட்ட அதை தாண்டி ஓடுன்னு சொல்றது மட்டும்தான் தெரியும். இவன் கிருக்கிறது போயிருக்கான். எல்லாத்தையும் அனுப்பிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் வீட்டில் தான் இருப்பேன், சரியான்னு வச்சுருக்கான். ஒரு வழியா 2வது லோடையும் எல்லாவற்றையும் ஏற்றி அனுப்பும் பொழுது அன்று இரவு 8:30. பணியாளர்களுக்கு ஓவர் டைம் சம்பளம் கொடுத்திருக்கிறான். இது யாரு கொடுக்க போறான்னு தெரியல, அது அப்புறம் கிளியட்டும். முதல்ல போய் இது எப்படியா கிளம்பி போயிருச்சு லோடு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சவங்க இவனுக்கு எப்படி தோணுது, ஒரு பெரிய சாகசம். அப்பா நான் சாதிச்சிட்டேன். போய் அவன் பெட்டியோட கொண்டு வந்திருக்கிற தக்கிட்ட அவர் எடுத்துட்டு போய் மூஞ்சிலாம் கிட்டத்தட்ட குளிச்சுட்டு வர்றான். அவனுக்கு வந்து யோசிக்கிறான், லோட் பண்ணும்போது ஒரு பெட்டி மட்டும் டாக்குன்னு கீழே வந்து
அந்துக்கு ஏதாவது பிஞ்சு உடஞ்சு ஒரு நிமிஷம் அப்படி விதி விதித்து போறப்ப எதுவும் நடக்காம போயிடுச்சு. நண்பர்களே, இந்த கதை எழுதப்பட்ட காலம் 1977. இந்த கதை ஒருவேளை என்னை போல ஒரு அப்ப ஒரு குழந்தையா பிறந்திருந்தா இவ்வளவு பெருசா பேச்சு பேச்சா பேசியிருக்கோம். கதையோட முடிவு வந்துட்டோம். தாருவாலா வீட்டுக்கு போன் பண்றோம். யார் எடுக்கிறாங்க? தாருவாலா இல்லையா? இல்ல, அவர் வெளியில அவரோட நான் பேச முடியும். நீங்க யாரு? இந்த தெருவுல, இந்த இதுல இருக்கிற இந்த டிவிஷன்ல நான் இந்த ஊழியன். நான் வந்து அவர்கிட்ட பேச முடியும். இன்னொன்னு, அவர் ஒரு டின்னர் போயிருக்காரு. நைட்டு 1 மணி ஆகலாம், 12 மணி ஆகலாம், 1 மணி ஆகலாம் அப்படின்றது. ஏதாவது செய்தி உண்டா? லோடிங் ஆகி மிஷின் வந்து போயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, தேங்க்ஸ் அப்படின்னு வச்சிடறேன். இந்த இடத்துல இது வரைக்கும் நான் ஒரு கதை சொன்னேன். எல்லாருக்கும் 1000 கதைகள் நமக்கு தெரியும். நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எல்லாம் ஒரு படைப்பு நாம் எப்படி பார்க்கணுங்கிறத அதுவே சொல்லி கொடுக்குது. அப்படின்னா அதுதான் மேன்மையான இலக்கியம். இப்ப பாருங்க, இன்னும் 4 வரி. ஒருத்தர் கையில 2 பாதுக்கு 47 ரன் எடுக்கணுங்கிற மாதிரியான விஷயம் மந்திரம் போட்டா கூட முடியாது. ஆனா ஒருத்தர் எடுக்கிறான் 4 வரி, 10 வார்த்தை. நன்றி என்று வைத்து விடுகிறான். ரிசீவரை, இவ்வளவுதான் கதையை முடிக்கிறார். ரிசீவரை கடத்தும் போது உற்சாகம் எல்லாம் வடிந்து 2 வார்த்தை. இந்த கதையோட தலைப்பு என்னன்னு நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். உற்சாகம் எல்லாம் வடிந்து வைக்கோலாக நின்றான் அப்படின்னு எழுதுறேன். இந்த கதையோட தலைப்பு வைக்கோல். என்னால இந்த கதையை முதன்முறைப்படுத்துறதுலேருந்து நேற்று இந்த நிகழ்வுக்காக தயாராகும் வரை என் வாழ்க்கையில நான் வைக்கோலை தனியா பார்த்ததே கிடையாது. நண்பர்களே, நான் ஒரு வைக்கோலை பார்க்கும் பொழுதெல்லாம் காஞ்சி நாடகின் தலைவரை நான் வந்தே தீர்வேன். நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த கதை ஒரு லோடிங் அன்லோடிங் சம்பந்தப்பட்டது அல்ல என்பது நமக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த கதை இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னவாகவெல்லாம் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு அதை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தா நான் தான் அந்த சோமசுந்தரம், நான் தான் அந்த தருவா, நான் தான் அந்த கேட்டன், நான் தான் அந்த பேரட்ட சிப்பந்தி, நான் தான் அந்த லோடுமேன். இதுல இருக்கக்கூடிய வெள்ளந்திகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதுல இருக்கக்கூடிய மாபெரும் பணக்கார கதைக்குள்ளே வரல. நான் தான் சோமசுந்தரம், நான் தான் அந்த லோடு, நான் தான் அந்த வைகோ. நீங்க எல்லாரும் இந்த உலகின் ஆகச்சிறந்த 100 கதைகளை தொகுக்க சொன்னாலும், தமிழின் ஆகச்சிறந்த 100 கதைகளை தொகுக்க சொன்னாலும், நாஞ்சில் நாடகின் இந்த வைகோல் என்கிற கதையை விட்டுவிட்டு அவற்றை தொகுக்க முடியாது என்பதை ஒரு வாசக கர்வத்தோடு பகிர்ந்து கொண்டு, இன்னும் 12 காலம் வாழ்க, 100 கதைகள் செய்க, எங்களை மகிழ்வித்து மேலும் மேலும் எங்களை சொல் மழையால் மொழி மழையால் குளிர்விக்க என்றவரை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்தல் என்று நன்றி. நாஞ்சில் நாடன் ஐயா அவர்களுக்கான புகழ் மாலையில்